Hello friends, welcome back to my channel Lada Cook with Craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நான் சொல்ற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி போலவே அந்த சேம் டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாம நீங்களே வீட்லயே ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 1/2 kg, 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் ஈக்குவல் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரைஸை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ரைஸ் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது நம்ம ஒரு 20 minutes ஆகுது ஊற வைக்கணும். நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்ம இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது மேலே ஒரு மூடி போட்டுட்டு இது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 tablespoons நெய் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அது கூடவே தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இது நான் எதுக்காக தேவையான அளவுன்னு சொல்கிறேன்னா, நான் இப்போது 1/2 kg செய்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதே நீங்கள் 1 kg செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் அதில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை அதில் சேர்த்துட்டு அது கூடவே 1 கைப்பிடி அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம கல்லுப்பு எதுக்காக சேர்க்குறோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக தான். வெங்காயம் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 10 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம 3 பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது கூடவே 1/2 lemon அதில் சேர்த்துடலாம். அடுத்தது இதில் 4 teaspoons தயிர் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த கரம் மசாலா வீட்லேயே செஞ்சது தான். இதனுடைய வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கெல்லாம் அந்த கரம் மசாலா ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது இதை நல்லா வதக்கியாச்சு. இது கூட 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் நம்ம அந்த ரைஸை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 minutes கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம mix பண்ணிட்டு அதை ஈக்குவல் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது கூட நம்ம 1 tablespoon நெய் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ்லாம் தனித்தனியாக அந்த மாதிரி கலராக இருக்கும் இல்லையா, அதனுடைய ட்ரிக் வந்து இது தான். அது கூடவே புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம தம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சிடலாம். அது மேலேயே நம்ம இந்த பிரியாணி குண்டா வச்சுட்டு மூடி போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு எடுத்துருக்கேன், அதையும் இந்த பிரியாணி குண்டா மேலே வச்சிடலாம். நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இது ஒரு 5 minutes நல்லா தம்லே இருக்கணும். இப்போ 5 minutes ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஹைஜீனாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஹைஜீனாக வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் அண்டு கிராஃப்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.